ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் புட்டி சேனல். நான் உங்கள் விஜய். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மதியம் லஞ்ச் சாப்பிட போகிறேன். எல்லோரும் வீட்டில், எல்லோரும் ஒர்க் போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது. இங்கே பாருங்கள், பேக் கேமரா காட்டுறேன். யாருமே இல்லை எங்கள் வீட்டில். இங்கே பாருங்கள், இப்போ நான் எங்கே போகிறேன்னா, எங்கள் வீட்டு கிச்சன் ரூம் தான் போகிறேன். எங்கள் வீட்டு கிச்சன் ரூமில் சமையல் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரிஞ்சி இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரிஞ்சி இதை சாப்பிட போகிறேன். வாங்க, பிளேட் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், சாப்பாடு போட்டாச்சு. வாங்க சாப்பிடலாம். போயிட்டு கிச்சன் ரூம் நடந்து போயிட்டுருக்கேன். சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்பிட போனேன் சரிங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரிஞ்சி சைடு செடி, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை காலையில் குக் பண்ணிட்டேங்க. மதிய லஞ்சு இது, வைஃபும் இந்த லஞ்சு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. மதிய லஞ்சு புரிஞ்சுதா? எங்கள் வீட்டில் எப்படின்னா, காலையில் குக் பண்ணி அதே லஞ்சு எடுத்துப்போம். மதியம் லஞ்ச், மதிய லஞ்சுக்கு அதே பார்த்துப்போம். நேரத்துலேயே குக் பண்ணுவோம். சில வீட்டில் காலை டிஃபன், மதியம் ஒரு சாப்பாடு, நைட் சாப்பாடு செய்வேன். எங்கள் வீட்டில் வந்து மேபி காலையில் என்ன பண்ணுறோமோ, பசங்களுக்கு, பசங்களாம் ஸ்கூல் போகிறாங்க இல்லையா, அவங்களும் சேர்த்து சமைப்போம். அவங்களுக்கு சேர்த்து மொத்தமாக சமைச்சிட்டு மார்னிங் அதே சாப்பிட்டுப்போம், ஈவன் மதியம் அதே சாப்பிடுவோம். எனக்கு பிரிஞ்சில் இந்த மீன் பர்கர் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து தெரியும், என் வைஃப் செய்ய ரொம்ப பிடிக்கும். பட் நான் குக் பண்ணல, எங்கள் சித்தி குக் பண்ணல. நல்லா இருக்கு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் என்ன லஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில். நல்லா இருக்கு சார் புரிஞ்சு. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, மீன் மேக்கர், பீன்ஸ் எல்லாம் போட்டு சேமிச்சிருந்தாங்க. என்ன நான் இப்போ கொஞ்சம் சாப்பிடணும் பார்க்காதீங்க. என்னால் இந்த மாதிரி கால் மணிக்கு உட்கார முடியாது, கால் ஐடி போட்டு இல்லையா. அதில் இந்த மாதிரி கால் கால் நீட்டிட்டு இதெல்லாம் மடிக்க சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் இந்த டைனிங் டேபிள்லாம் கிடையாது, கிழக்கமாக சாப்பிடுவோம். என்னடா இந்த வீடெலாம் போகிற பார்க்குறீங்களா. நம்ம லைஃப்பில் டெய்லி ரொட்டேஷன், டெய்லி ரொட்டேன் இதுதான். வீட்டில் இருக்கு, யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கு. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் போயிடுவாங்க. வைஃப் சித்தியும் 10 மணிக்கு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈவினிங் 3 மணிக்கு பசங்க திருவாரூர் வீட்டுக்கு. அது வரைக்கும் அதை தண்ணிதான் இருக்கும் இல்லை. இந்த மாதிரி தான் டெய்லி ரொட்டேஷன். இதுக்கப்புறம் டெய்லி மதியம் என்ன லஞ்சு சாப்பிட்றேன், காலை என்ன டிஃபன் சாப்பிட்றேன் கரெக்டாக அப்லோட் பண்ணுவேன். டெய்லி போட்டு இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் காலையில் என்ன சாப்பிட்றீங்க, மதியம் லஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டெய்லி ரொட்டீனை அவர் அப்லோட் பண்ணிடுவேன். என்னுடைய டெய்லி ரொட்டீனை டெய்லி நான் டெய்லி வீடியோ போட்டுருவேன்.
அது பிரிஞ்சு இந்த பட்டாட்டி போட்டால் செப்பட்டது பச்சைப்பட்டாணி போடுது பச்சைப்பட்டாணி மீன் வகை வேறு தேடி பிரிஞ்சு தேடுவார் இங்கே சார் வெளியில் சாப்பிட போனால் கூட அந்த பட்டாணி அந்த மீன் வகையில் தேடுவேன் அது ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் செய்யும்போது நான் பட்டாணி அப்படின்னு மரியாதைப்படுத்துவேன். நானும் சமைப்ப ஓரளவுக்கு நான் செஞ்சேன்னா சித்திச்சிருவாங்க குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கல்ல நீ காரத்துக்கு போட்டுருவேன் அப்படி தான் சொல்லுவாங்க. நீ என்ன சித்தியை செஞ்சுட்டாங்க பட் எனக்கு காரமாக இருக்கு அதை வாய்ப்புக்கு சித்திரிகள் காரம் கரெக்டாக இருந்தாங்க. எனக்கு எப்பவுமே காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன் காரம் அதிகமாக சட்டினா எனக்கு லைட்டாக கொஞ்சம் அதிகமாக காரம் பண்ணால் நாங்கள் வாய்க்கு செட்டாக வரும் காரம் அதிகமாக இருக்கும் வாய்க்கு. செஞ்சிருக்காங்க என்ன பண்ணுறது பாருங்க நம்மளே போட்டு நம்மளே சாப்பிடணும் வீட்டில் யாருமே கிடையாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளைக்கு என்ன லஞ்சுன்னு இப்போ போடுறேன். பாய் செய்ய வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.